வணக்கம், வெல்கம் டு லிமிட் பிரேக்கிங் தமிழாஸ் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது PGTRB எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் சொல்யூஷன் தான். எந்த பேப்பருக்குன்னு பாத்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்க்கு ரேண்டமா கொஞ்சம் க்வெஸ்சன்ஸ் எடுத்து அதுக்கான சொல்யூஷன் கொடுத்துருக்கேன். இதே மாதிரி எல்லா பேப்பர்ஸ்க்குமே நம்ம க்வெஸ்சன் பேப்பர் சொல்யூஷன் ஒன்னா பார்க்க போறோம். ஓகே, நம்ம சேனல் வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப நம்ம டாபிக் உள்ள போலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. The radius of convergence of the series summation n values from 1 to infinity n by 2 power n into z power n is. ஒரு பவர் சீரிஸ் கொடுத்திருக்காங்க. இந்த பவர் சீரிஸோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் தான். இதுக்கு டைரக்ட் ஃபார்முலா இருக்கு, அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணவே நம்ம ஆன்சர் ஃபைண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், பவர் சீரிஸ் எந்த ஃபார்ம்ல இருக்கும்னு பாத்தீங்கன்னா an into z power n ங்கிற ஃபார்ம்ல இருக்கும். ஓகேயா, இப்ப ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஃபைண்ட் பண்றதுக்கான ஃபார்முலா பாருங்க. R equal to limit n tends to infinity modulus of an by an plus 1. R ன்றதா ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ். இதுல an an plus 1 மட்டும் தெரிஞ்சா போதும், ஈஸியா நம்ம ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஏஎன்கிறது ஒண்ணும் கிடையாது, அந்த சீரீஸ்ல ZN இல்லாம மீதி உள்ள டேர்ம் தான் AN. ஓகேயா, அப்ப இந்த சீரீஸ்ல எது AN? N by 2 power N தான் AN. AN plus 1ன்றது வந்து N இருக்க இடத்துல N plus 1 சப்ஸ்டிட் பண்ணிட்டா கிடைக்கிறதா AN plus 1. ஓகே, இப்ப ஜஸ்ட் இந்த ஃபார்முல சப்ஸ்டிட் பண்ணுங்க. லிமிட் n டெண்ட்ஸ் டு இன்ஃபினிட்டி ஏஎன்கிறது n பை 2 பவர் n, an plus 1ங்கிறது n plus 1 by 2 power n plus 1. இது டினாமினேட்டர்ல இருக்கிறதுனால அப்படியே ரெசிப்ரோக்கல எழுதுவோம் இல்லையா. சோ 2 பவர் n plus 1 by n plus 1. இப்போ எது இதெல்லாம் கேன்சல் ஆகும்? நியூமரேட்டர்ல 2 பவர் n plus 1 இருக்கு இல்லையா, அதை 2 பவர் n into 2 னு எழுதிக்கலாமா? சோ 2 பவர் n உம் 2 பவர் n உம் கேன்சல் ஆயிடும். நியூமரேட்டர்ல இங்க ஒரு 2 இருக்கு, இங்க n இருக்கு. சோ 2n by n plus 1 கிடைக்குது. ஓகே, அடுத்து இன்னமும் இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்றதுன்னு பாருங்க. டினாமினேட்டர்ல n plus 1 இருக்கு இல்லையா, அதுல இருந்து ஒரு எண்ணை நம்ம வெளியில எடுத்தோம்னா நியூமரேட்டர்ல உள்ள எண்ணையும் டினாமினேட்டர்ல உள்ள எண்ணையும் கேன்சல் பண்ணலாம் இல்லையா. சோ டினாமினேட்டர்ல இருந்து ஒரு எண்ணை காமனா வெளியிலெடுங்க. வெளியில எடுத்தா n இருக்க இடத்துல 1, 1 இருக்க இடத்துல 1 பை என்னன்னு கிடைக்கும் இல்லையா. உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்க, எப்படி இந்த n பிளஸ் 1 n இன்டு 1 பிளஸ் 1 பை என்னன்னு கிடைச்சிச்சுங்கிறது புரியும். ஓகேயா, இப்ப இந்த எண்ணை என்னையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? 2 பை 1 பிளஸ் 1 பை என்னன்னு இருக்கும். ஓகேயா, இப்போ இந்த எண்க்கு நம்ம இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ண போறோம், லிமிட் சப்ஸ்டிட் பண்றோம். சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 2 பை 1 பிளஸ் 1 பை, இங்க மட்டும்தான் n இருக்கு. சோ எண்ணுக்கு பதிலாக இன்ஃபினிட்டி சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். 1 பை இன்ஃபினிட்டி வேல்யூ என்ன? 0. 1 பிளஸ் 0 1. சோ 2 பை 1 ஈக்குவல் டு 2. ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் ஆன்சர் என்ன கிடைச்சிருக்கு? 2. ஓகேயா, லிமிட் சப்ஸ்டிட் பண்றதுக்கு முன்னாடி எவ்வளவு டேர்ம்ஸ் நம்மளால கேன்சல் பண்ண முடியுமோ அவ்வளவு கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எனக்கு நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். ஓகேயா, இங்க நமக்கு கிடைச்சிருக்க ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் வேல்யூ 2, ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. The fixed points of the transformation of W equal to 1 by Z or options கொடுத்திருக்காங்க. ஒரு transformation கொடுத்திருக்காங்க W equal to 1 by Z னு. இதோட fixed points நம்ம find பண்ணும். எவ்வளோ fixed points அப்படின்னு find பண்றதுக்கு சில methods இருக்கு. இங்க என்னென்ன fixed points னே கேட்டிருக்காங்க. So இது எப்படி find பண்ணுன்னு பாத்தீங்கன்னா, first step வந்து W க்கு பதிலா Z substitute பண்ணும். Let W equal to Z. ஓகேயா, இங்க நமக்கு ரொம்பவே சிம்பிளா தான் இருக்கு. So W க்கு பதிலா Z substitute பண்ணோம்னா Z equal to 1 by Z ன்னு கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா Z square equal to 1. Z square equal to 1 னா Z value என்னது? Plus or minus 1 தானே. கிடைக்கக்கூடிய Z values தான் fixed points இங்க. So இங்க நமக்கு ரெண்டு fixed points கிடைச்சிருச்சு, plus 1 and minus 1. So option C தான் கரெக்ட். ஓகேயா, fixed point கண்டுபிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் question பாருங்க. If Z equal to A is an isolated singularity of F, then A is a pole of F. If limit z tends to a, modulus f of z equal to options கொடுத்திருக்காங்க. இங்க என்ன சொல்லிருக்காங்க? Z equal to a is an isolated singularity னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் அது என்ன டைப் ஆஃப் சிங்குலாரிட்டிங்கிறது அவங்க கொடுத்தாச்சு. என்னது? போல். ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டினா நமக்கு மூணு ஆப்ஷன் தான், ஒன்னு போல் இல்ல ரிமூவபிள் சிங்குலாரிட்டி இல்ல எசென்சியல் சிங்குலாரிட்டி. இங்க நமக்கு அவங்களே சொல்லியாச்சு போல்னு சொல்லி. போல்னு கொடுத்துட்டு அவங்க என்ன கேக்குறாங்க? அந்த ஃபங்க்ஷனுக்கு லிமிட் எடுத்தோம்னா அதோட வேல்யூ என்னவா இருக்கும்? போலா இருந்துச்சுன்னா அதோட லிமிட்டோட வேல்யூ என்ன கிடைக்கும்? கண்டிப்பா இன்ஃபினிட்டி தான். தெரிஞ்சது தானே, ரொம்ப டைரக்ட் க்வெஸ்சன் இது. நம்ம டெஃபினிஷன்ல இருந்தே எழுதுன மாதிரி ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன் இது. போலா இருந்துச்சுன்னா அதோட லிமிட் வேல்யூ கண்டிப்பா ஈக்குவல் டு இன்ஃபினிட்டியா தான் இருக்கும். சோ இது டைரக்ட் க்வெஸ்சன், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சிங்குலாரிட்டி டாபிக்ஸ்ல இருந்து நிறைய க்வெஸ்சன் இது வரைக்கும் TRB ல கேட்டிருக்காங்க.
சோ இந்த டாபிக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நல்லா கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்கலாம். The removable singularity of f of z equal to sin root z by root z is 4 option கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்து இதோட ரிமூவபிள் சிங்குலாரிட்டி ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஃப் ஆஃப் இசட் கொடுத்துருந்தா அதோட சிங்குலாரிட்டி எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம்? அதோட டினாமினேட்டர் ஈக்குவல் டு ஜீரோன்னு போட்டுட்டு கிடைக்கக்கூடிய ஜெட் வேல்யூ தான் அதோட சிங்குலர் பாயிண்ட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிங்குலாரிட்டி ஃபைண்ட் பண்ணிடலாம். டினாமினேட்டர் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுப்போம். டினாமினேட்டர் இங்கே என்னன்னா ரூட் செட். ரூட் ஜெட் ஈக்குவல் டு ஜீரோனா ஜெட்டோட வேல்யூ என்ன கிடைக்கும்? அதுவும் ஜீரோ தான். ஸோ நமக்கு சிங்குலாரிட்டி கிடைச்சிருச்சு. சிங்குலாரிட்டி வேல்யூ வந்து ஈக்குவல் டு ஜீரோ. ஆனால் நமக்கு க்வெஸ்சன்ல ரிமூவபிள் சிங்குலாரிட்டி ஃபைன் பண்ண சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ நமக்கு கிடைச்சதுல இருந்து பார்த்தோன்னே தெரியுது இது ஒரு ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டி தான். ஐசோலேட்டட் சிங்குலாரிட்டிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனா அது ரிமூவபிள் சிங்குலாரிட்டி தானா அப்படிங்கறத நம்ம செக் பண்ணிக்க போறோம். எப்படி செக் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனோட லிமிட் ஃபைன் பண்ண போறோம். லிமிட் வந்து ஃபைனைட்டா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கிடைச்ச இந்த ஜீரோங்கிறது வந்து ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. ஓகேயா? இப்ப நம்ம லிமிட் ஃபைண்ட் பண்ணலாம். லிமிட் z டெண்ட்ஸ் டு 0 f of z is equal to f of z சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். ஓகேயா? இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். 1 by root z அப்படியே வச்சுக்கோங்க. sin root z எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா root z minus root z whole cube by 3 factorial plus root z power 5 by 5 factorial plus etc. அப்படி போயிட்டே இருக்கும். ஓகேயா? இப்போ நமக்கு டினாமினேட்டர்ல ஒரு ரூட் இசட் இருக்கா, அப்ப நியூமரேட்டர்ல இருந்து ஒரு ரூட் இசட்டை காமனா வெளியில எடுத்து கேன்சல் பண்ணிடுவோம். ஓகேயா? கேன்சல் பண்ணோம்னா அப்ப என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் டேர்ம் வந்து 1 ஆயிடும். 1 மைனஸ் ரூட் இசட் ஸ்கொயர் பை 3 ஃபேக்டோரியல் பிளஸ் ரூட் இசட் பவர் 4 பை 5 ஃபேக்டோரியல் அப்படி கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டேர்ம் நமக்கு என்ன கிடைச்சிச்சு? 1. இப்போ நம்ம லிமிட் z டெண்ட்ஸ் டு 0 சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஜீரோ ஆயிடும். ஃபர்ஸ்ட் டேர்மா இருக்கக்கூடிய 1 மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் இல்லையா. அப்ப லிமிட் நமக்கு என்ன கிடைக்குது? 1 வந்து ஃபைனைட் வேல்யூ தானே. அப்போ கிடைச்ச அந்த சிங்குலாரிட்டி ரிமூவபிள் சிங்குலாரிட்டி. ஓகேயா? என்னன்னு கிடைச்சிச்சு? 0. இங்க நமக்கு கேட்டிருக்கிறது ரிமூவபிள் சிங்குலாரிட்டி ஆஃப் த ஃபங்க்ஷன். சோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகேயா? நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. ஜீரோஸ் ஆஃப் அன் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் ஆர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது டைரக்ட் க்வெஸ்சன்ஸ் தான். அனலிட்டிக் ஃபங்க்ஷனோட ஜீரோஸ் எப்பவுமே ஐசோலேட்டட் தான். இது மாதிரி டைரக்ட் க்வெஸ்சன்ஸும் கேட்டிருக்காங்க பிஜிடிஆர்பில. ஸோ நிறைய ரிசல்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. த வேல்யூ ஆஃப் த இன்டெகிரல் இன்டெகிரல் ஓவர் சி இ பவர் z பை z மைனஸ் 2 dz வேர் c இஸ் த சர்க்கிள் மாடுலஸ் z ஈக்குவல் டு 3 இஸ். வேல்யூ ஆஃப் த இன்டெகிரல் கேட்டிருக்காங்க. இது மாதிரி இன்டெகிரலோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணாவே நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? காச்சிஸ் இன்டெகிரல் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இன்டெகிரல் ஃபார்முலா என்னது? எஃப் ஆஃப் ஜெட் நாட் ஈக்குவல் டு 1/2πi இன்டெகிரல் ஓவர் சி எஃப் ஆஃப் ஜெட் பை ஜெட் மைனஸ் ஜெட் நாட் இன்டூ டிஜெட். இதுதான் காச்சிஸ் இன்டெகிரல் ஃபார்முலா. இதுல இந்த இன்டெகிரலோட இதை கம்பேர் பண்ணுங்க. இன்டெகிரல் ஓவர் சி எஃப் ஆஃப் ஜெட் பை ஜெட் மைனஸ் ஜெட் நாட் இன்டூ டிஜெட் இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கான வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணோம்னா இந்த 2πi இந்த பக்கம் மல்டிப்ளை ஆகும் இல்லையா. 2πi இன்டூ எஃப் ஆஃப் ஜெட் நாட் ஃபைண்ட் பண்ணோம்னா இந்த இன்டெகிரலோட வேல்யூ நமக்கு கிடைச்சிடும். ஓகேயா? அப்புறம் மெயினா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜெட் நாட்டோட வேல்யூ வந்து கொடுத்துருக்க இந்த ரீஜனுக்குள்ள லை ஆகுதான்னு பாக்கணும். இங்க கொடுத்துருக்க ரீஜன் சர்க்கிள், சர்க்கிள் மாடல ஜெட் ஈக்குவல் டு 3னா இந்த ஜெட் நாட்டோட வேல்யூ மைனஸ் 3ல இருந்து பிளஸ் 3க்குள்ள இருக்கணும். இங்க நமக்கு ஜெட் நாட்டோட வேல்யூ என்ன? 2 இல்லையா. அப்போ இந்த ரீஜனுக்குள்ள இந்த ஜெட் நாட் வேல்யூ லை ஆகுது. அப்ப நமக்கான ஆன்சர் கிடைக்கும். அப்படி இந்த ரீஜனுக்குள்ள இல்ல, இங்க ஜெட் மைனஸ் 4னு வந்திருக்கு, இங்க சர்க்கிள் மாடல ஜெட் ஈக்குவல் டு 3னு இருந்துச்சு அப்படின்னா டைரக்டா நம்ம எதுவுமே ஃபைண்ட் பண்ண வேண்டியது இல்லை, ஈக்குவல் டு 0னு போடுறலாம். ஓகேயா? இங்க இந்த ரீஜனுக்குள்ள இருந்தாதான் இந்த காச்சிஸ் இன்டெகிரல் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போடும். ஓகேயா? அதுவும் கவனிச்சுக்கணும். ஓகே, இப்ப நம்ம இன்டெகிரலோட வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். கொடுத்துருக்க இன்டெகிரல் எழுதியாச்சு. இங்க நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணா போதும்? 2πi இன்டூ எஃப் ஆஃப் ஜெட் நாட் ஃபைண்ட் பண்ணும். ஜெட் நாட்டோட வேல்யூ என்னது? 2 இல்லையா. அப்ப 2πi இன்டூ எஃப் ஆஃப் 2 ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா இந்த இன்டெகிரலோட வேல்யூ கிடைச்சிடும் இல்லையா. எஃப் ஆஃப் ஜெட்ங்கிறது என்னது? e பவர் z தானே. இதோட கம்பேர் பண்ணி பாருங்க. f of z equal to e பவர் z. இங்க f of 2னா z-க்கு பதிலா 2 சப்ஸ்டிட் பண்ணோம். அப்ப e பவர் 2. அப்ப இந்த இன்டெகிரலோட வேல்யூ என்னது? 2πi into e ஸ்கொயர். ஆப்ஷன் c. ஜஸ்ட் அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணாவே ஈஸியா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஓகே, இந்த வீடியோல நம்ம PGTRB எக்ஸாமோட க்வெஸ்சன் பேப்பர் சொல்யூஷன் தான் பார்த்தோம். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் க்வெஸ்சன் பேப்பர் சொல்யூஷன் இன்னைக்கு பார்த்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 2015 க்வெஸ்சன் பேப்பர் சொல்யூஷன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ வேற யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் நினைக்கிறீங்களோ உங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி எல்லா பேப்பர்ஸ்ல இருந்தும் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் வந்து ரேண்டமா எடுத்து க்வெஸ்சன் பேப்பர் சொல்யூஷன் நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். அது எல்லாமே மிஸ் பண்ணாம பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.